வெல்கம் டு தமிழ் காக்டெயில். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம போகிறது காரைக்குடி. காரைக்குடியில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து காரைக்குடிக்கு போக ஒரு 6 to 7 hours ஆகும். நாங்கள் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம், ஓகே டிராஃபிக்கும் இருக்காது டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 5 to 6 நாங்கள் வந்து கிளம்பியிருப்போம் வீட்டிலேருந்து. நாங்கள் பார்த்திங்கன்னா கொளத்தூரில் இருக்கோம். சில பைபாஸ்லலாம் நல்லாவே செடி நட்டிருக்காங்க, அது பார்க்க வந்து செம்மையாக இருந்தது. ஓகே அப்படின்னு நான் வந்து சும்மா சில வீடியோஸ் பிடிச்சேன். காரில் வந்து ரொம்ப நேரம் அது டிராவல் ஆக அதனால் நான் பாதி தூரத்துலேயே தூங்கிட்டேன். அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா டிராஃபிக் இல்லை, சில இடத்துல மட்டும்தான் டிராஃபிக் இருந்தது. பட் இதில் வந்து டோல்ஸ் வந்து நம்ம போகிற இதில் ஆப்வியஸாக வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காலையில் பிரேக் பண்ணுறதுக்கு அஸ்வின்ஸில் வந்து பிரேக் பண்ணோம். ஆக்சுவலி அஸ்வின்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுட் பொறுத்தவரையும் சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ அங்கே வந்து ஒரு காஃபி குடித்தாங்க, நான் வந்து காஃபி குடிக்கல பட் எங்கள் அப்பா அம்மா வந்து குடித்தாங்க. அவங்களோட ரிவ்யூ நான் வந்து சும்மா டேஸ்ட் பண்ணேன். காஃபி வந்து சூப்பராக இருந்தது, அந்த ஃபில்டர் காஃபி சூப்பராக இருந்தது. போனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ட்ரை கொடுங்க. அண்ட் ஆல்சோ சாப்பாடு திவ்யமாக இருந்தது. ஓகே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 50 rupees டோல் வாங்கினாங்க. பட் ரோடு போகும்போது ரோடு வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, நீங்கள் பார்க்குறதுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா பட் ட்ரிப் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. நாங்கள் போனது இந்த ரோடு, ஐ திங்க் இந்த ரோடு மட்டும்தான் ரொம்ப மோசமாக இருந்ததே தவிர மற்றதெல்லாம் வந்து ஓகேவாக தான் இருந்தது. ஓகே நாங்கள் காரைக்குடி ரீச் ஆன உடனே நாங்கள் எஸ்கேஎம் பார்க்கில் தான் தங்கினோம். அதுக்கான டேரிஃபும் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி வந்து சிங்கிள் ரூம் டபுள் ரூம் எல்லாம் இருக்குது, பட் நாங்கள் எடுத்தது வந்து ஃபேமிலி ரூம். அண்ட் ஆல்சோ அங்கே எஸ்பெஷலி இந்த இது வந்து அப்படியே வந்து ஃபர்னிச்சரே நீங்கள் வந்து இழுக்கலாம். இப்போ ஒரு சோஃபாவாக இருக்கிறது ரெண்டு பெட்டு அப்படியே மாறிடும். அதுக்கான உங்களுக்கு அந்த கீழே வைக்கிற அந்த சாஃப்டான அந்த மெத்த மாதிரியும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதை இது பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கபோர்டும் இருக்குது. ஓகே அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரலைஸ் ஏசி கிடையாது, ஒவ்வொரு ரூமுக்கு வந்து தனித்தனி அதாவது இண்டிவிஜுவல் ஏசி. இதில் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த கொரோனா சுச்சுவேஷனில் உங்களுக்கு அட்லீஸ்ட் போகிறதுல கொஞ்சம் சேஃபாவது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ டேபிள் கூட வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ தோ நான் சொன்னேன் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் ஆல்சோ ட்ராஸ். எனக்கு வந்து அந்த செவத்தில் ஒட்டின அந்த வால்பேப்பரோட அந்த டிசைன் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ ரெஸ்ட் ரூம்ஸ் க்ளீனாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ரெண்டு ஜன்னல் இருந்தது, ஹாட் வாட்டரோட சப்ளை இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் போன உடனே கொஞ்ச நேரம் வந்து ரூமில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓகே ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து அழகாக சாப்பிடே நாங்கள் வந்து அழகு மெஸ்ஸுக்கு போனோம். அண்ட் ஆல்சோ இங்கேருந்து போக நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ தாங்க எடுத்தோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்லேருந்து எல்லாமே வந்து பக்கமாக இருந்தது. ஸோ வந்து ஆட்டோ பார்த்திங்கன்னா ஒரு 50 to 70 rupees வரையும் வாங்குவாங்க. ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து அழகு மெஸ் இருந்தது. ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் சந்து உள்ள மாதிரி தான் வந்து அழகு மெஸ் இருந்தது. ஓகே அண்ட் ஆல்சோ அழகு மெஸ்ஸை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே அண்ட் அழகு மெஸ்ஸுக்கு வெளியே வந்து இப்படி தான் இருந்தது. அழகு மெஸ் பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரியே தான் இருக்குது. அந்த மேலே வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த குடிஸ் எல்லாம் போட்டு ஃபேன்லாம் போட்டு நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு எங்களுக்கு கொடுத்தது வந்து மட்டன் சூப் வந்து சூப்பராக இருந்தது, கூடவே பீட்ரூட்டும் வந்து நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா சாதம் வந்து ரொம்ப குறைஞ்ச மாதிரியும் இல்லை, கரெக்டான பதத்தில் இருந்தது. அண்ட் ஆல்சோ நான் வந்து சாதம் சிக்கன் கிரேவி சாப்பிட்டேன். கிரேவி பொறுத்தவரையும் சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ இத்தனை வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்குது, இது பார்க்கும் போதே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெம்ப்டிங்காக தான் இருக்கும். பட் என்ன பண்ண இதெல்லாம் வந்து கண்ணில் காட்டினனாலே இது பார்த்தே வயிறு ரொம்பிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து அந்த நண்டு கூட வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ அழகு மெஸ்ஸில் அவங்க கவனித்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்து சர்வ் பண்ணிட்டே இருந்தாங்க. இலையில் ஏதாவது காலி ஏன்னா இது வேணுமா அது வேணுமா அப்படின்லாம் கேட்டாங்க. எஸ்பெஷலி நண்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த நல்லா வந்து நண்டு அப்படியே ஜூஸியாக வந்து இருந்தது. அண்ட் ஆல்சோ நல்லா ஃப்ளஷியாக இருந்தது.
அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாலு பேர் போனோம். நாங்கள் சாப்பிட்டதில் பார்த்தீங்கன்னா பில்லு வந்து 900 தான் வந்தது. அண்ட் ஆல்சோ இந்த இதில் வந்து எல்லாமே நல்லா இருந்தது, காரம் உப்பு எல்லாமே வந்து அளவாக இருந்தது, எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வர வழியில் என்ன எதிர்பார்க்காத விதமாக வந்து 30 மினிட்ஸ் செம்மையாக வந்து மழை பெஞ்சது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது, நாங்கள் வந்து இது வீட்டுக்கு போய் மறுபடியும் சாப்பிட்டா வந்து ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹோட்டலில் பிரேக் பண்ணோம். அதுதாங்க வந்து மனோஜ் பவன். மனோஜ் பவனில் ரெஸ்ட் ரூம்ஸு எல்லாமே க்ளீனாக இருந்தது. அண்ட் ஆல்சோ சாப்பாடும் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம தமிழ் காக்டெயில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.